ரஜோஜுஷே ஜன்மனி சத்வத்தையே ஸ்தித்தௌ பிரஜாநாம் பிரலயே தமஸ்பிருஷே அஜாய சர்க்கஸ்திதிநாசஹேதவே ஸோ போன கிளாஸில் வந்து இதோட நிறுத்தினோம் ஸ்வதார பரி பரித்யோயம் அத தான் நிறுத்தினோம் ஆ வியசனிதா வியசனிதாதி அவசனிதாதி சுததார பரித்தியாக அவ்யசனிதா இது இல்லையா குருவச்சன அவதீரணம்லேருந்து படிக்கணும் அந்த இதுலேருந்து படிங்கோ குருவச்சன அவதீரணம்

அவதீரணம் அபர பிரணயத்துவம் இத்தின்னு சொல்லும்பொழுது அந்த குரு வச்சனத்தை வந்து குருஹு அப்படிங்கிறதே யாரு அப்படின்னா ஹித அஹித பிராப்தி பரிகார உபதேஷ்டா அவ்வளவு அழகா கொடுத்துருக்காரு பண்ணுங்க நமக்கு நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறத நல்லா ஆலோசனை பண்ணிட்டு உபதேசம் பண்றவர் தான் குரு ஸோ அப்படி இருக்கிற அந்த குரு வச்சனம் அவருடைய வச்சனம் உபதேசத்தை அவதீரணம் அப்படிங்கிறது அதை கன்சிடரே பண்ணாமல் உபேட்சா பண்றது அவ அது வந்து என்னென்னா அப்படி பண்ணுறதாவா என்ன நினைச்சுக்கிறா அப்படின்னா எங்கள் காண்டெக்ட் என்ன அவள் வந்து பலவிதமாக தன்னை வந்து ரொம்ப வசதியாக நினச்சிட்டு எதெல்லாம் தப்போ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா சரியா தப்பை பண்ணிட்டோம் அந்த ஆர் ட்ரைங் டு ஜஸ்டிஃபை அதுதான் கரெக்டுன்னுட்டும் ஸோ இங்கே வந்து குரு வச்சனத்தை அவதீரணம் பண்ணிட்டோம் அதை வந்து ஃபாலோ பண்ணாமல் அதை வந்து நெக்லெக்ட் பண்ணுறது தான் என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்னா தான் இண்டிபென்டென்ட்டாக இருக்காங்கிறது சுவாதீனத்தான்னு நினச்சிட்டு இருக்காள் அந்நிய அதீனத்துவம் இல்லை குரு வச்சனத்தை கேட்டுட்டா ஐஎம் லிசனிங் டு சம்படி ஸோ ஐம் ஃபாலோயிங் த இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிவன் பை சம்படிங்கிற மாதிரி ஆயிடுமா ஸோ அந்த மாதிரி அந்த குருவினுடைய உபதேசங்களை கிரகணம் பண்ணிக்காமல் இருக்கிறதுங்கிறத அவள் எப்படி நினச்சிக்கிறா அப்படின்னா சுவாதீனதா தான் ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாள் அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா அஜித ப்ரித்தியதா சுக உபசேவியத்துவம் இது அஜித புரித்தியதா அப்படிங்கிறது அதாவது ஜிதிரியா அப்படின்னா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த பிரித்தியோ நாம சேவகாக ஸோ இங்கே வந்து அஜித பிரத்தியாகனா அவளை வந்து தன் வசம் படுத்தாம அப்படின்னா தனக்கு வந்து எஸ்ய பிரத்தியாக ஜிதா அதினாக நபந்தி ச ராஜா ஸ்வ இஷ்டம் சாதயத்தும் ந பிரபதி இது பிரத்திய நியந்திரணம் அனிவாரியம் ஸோ அது என்ன அப்படின்னா தன்னுடைய அந்த சேவக ஜனங்களில் தனக்கு சுவாதீனமாக கொண்டு வராமல் அவளை இஷ்டத்துக்கு விடுறது ஸோ அதை வந்து அவன் என்னவா மாதிரி நினச்சிக்கிறாள் அப்படின்னா சுகோப சேவியத்துவம் இது அது சுகோப சேவியம் அப்படின்னா ஸ்வேட்சையாக ரொம்ப அப்படியே ஜாலியாக அவள் வந்து இருந்துட்டுருக்காள் ஏ மற்றவாளை வந்து உருட்டி மிரட்டி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பிரயத்தனம் பண்ணணும் போனோம் ஸோ அந்த பிரயத்தனம் இல்லாமல் இவா வந்து சேவக ஜனங்களை அவளுனுடைய அதீனத்தில் விட்டுட்டான் இவ ஒன்று வந்து இவள் வந்து அவளுக்கு வந்து தே டோன்ட் தே டிண்ட் ஹாவ் அ கண்ட்ரோல் ஓவர் த சர்வெண்ட்ஸ் ஸோ அதுதான் எஸ்ய ஏத்தியாக யாருனுடைய சேவகர்கள் ஜிதாக அதீனாக நபந்தி ஜிதாகனா வெற்றி கொள்ளப்பட்டதுன்னு இல்லை இவர் இவாளுடைய வசத்தில் யார் இல்லையோ அப்படிப்பட்ட ச ராஜா சுவேஷ்டம் சாதயுத்தம் ந பிரபதி ஸோ வந்து அவன் தனக்கு என்ன இஷ்டமோ அதை அவனால் சாதிக்க முடியாது அப்படின்னா பிரத்தியர்கள் யாரும் இவன் சொல்ல பேச்சே கேட்கலன்னு வச்சுக்கோங்கோ அப்போ இவனால் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா அதுதான் சொல்கிறார் அஜித பிரபிருத்தியதாங்கிறது என்ன அதை எப்படியா எடுத்துக்கிறார் அப்படின்னா சுகோ சுகோபசேவியத்துவம் இது சுக உபசேவியத்துவம் அப்படின்னா அந்த அவனுடைய இதிலே விட்டுறதுனால இவா வந்து நிம்மதியாக இருக்கான் சரியா அதுக்கப்புறம் நிறைய கீத வாத்திய வேஷியாபிசக்தி எல்லாம் ரசிகதா ரசிகதாங்கிறது அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ரசிக்கும் தன்மை அந்த சகிருதய பாவம்னு வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து அந்த ஆர்ட் விஷயத்துல தெரிகிற ஒரு ரசிக்கிற தன்மை அது எது அப்படின்னா நிருத்திய கீத வாத்திய வேஷ்யாபிசக்தி வெறும் வந்து நிறத்திய கீத வாத்தியம் மாத்திரம் இல்ல வேஷியாபிசக்தியும் சரியா வந்து எங்கே என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்டிருக்காரு பாருங்க சாரி இதை விட்டுட்டேன் வஸ்தஸஸ்து அஜித விரத்தியதா மகான் தோஷம் ராஜ்ய விநாசஹேத்துச்ஷ இது விசாரிய விரத்தியேஷு சமயக் அதிகாரம் நியந்திரணம் அவசியகம் இது ஸோ வந்து வஸ்துதஸ்து அஜித பிரத்தியதாங்கிறது பெரிய தோஷம் தன் வசத்தில் வச்சுக்கணும் ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா நிறையம் கீதம் வாத்தியம் இது எல்லாமே என்ன அப்படின்னா அப்புறம் வேஷ்யா ஸ்திரீ கிட்ட ஏதாசு அபிசக்தி எப்பவுமே ஈடுபட்டு இருக்கிறதுனா ரசிகதா ரச அபிக்ஞத்வம் வஸ்துதஸ்து அதிசய நிரததா பதன காரணமேவ இவாவை ரொம்ப இதில் அதாவது நிறைய கீதம் வாத்தியம்ங்கிறது ஓகே வேஷ்யா விஷயத்துலேயும் நிறைய கீத கானத்துலேயும் ரொம்ப ஈடுபாடுற ஈடுபட்டுருக்கூடாது ஒரு ராஜா அதுதான் நமக்கு வந்து இதில் படித்தோமே பிரதாப்ருத்ரியத்தில் தீரோதாத்தன் தீரோதாத்தன் தீரலலிதன் தீரசாந்தன் நாலு டைப் ஆஃப் ராஜாக்கள் நாயகர்கள் இருக்காளோனோ அதில் வந்து ரொம்ப இந்த பாட்டு விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கிறவா தீர லலிதரா சரியா அவளுக்கு வந்து அப்போ வந்து அந்த தீரோதாத்த நாயக பாவங்கிறது வேணும்ல அப்போ அந்த வசதியான ராஜாங்கிற குவாலிட்டி வேணும்ல அந்த இதில் வருமே பிரதாபருத்ரன் வந்து அவள் அப்பா அவள் அப்பாவானவர் சங்கீதத்தெல்லாம் ஈடுபட்டுண்டு

மகா அபராத அபராத ஆக்கர்ணனம் மகா அனுபவத்தா அனுபவ அனுபவத்தா இது ஸோ மகா மகாபராத தானம் அப்படின்னா பிரம்மஹத்தியாதி மகாபாத்தானம் ஆக்கர்ணனம் அதை கேட்கறதுங்கிறதே என்னென்னா ஒரு பெரிய ஒரு தர்மனிஷ்டா மகா பிரபாவசாலிதா அதை அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய விஷயமாக நினச்சிப்போம் வஸ்து மகாபாத்தான ஆக்கர்ணன அப்பேட்சையராக்கரணாய தஷையே தண்டதானாய சாவதானேன பாவியம் இது பாவ ஆக்சுவலி மகாபாத்தகங்களினுடைய நாம ஆக்கரணன் அபேட்சையா அந்த அந்த அவைகளை பற்றி வரும்ன நாம ஆக்கரணம் அதை பேரை மாத்திரம் கேட்டுன்ட்டு தெரிஞ்சுக்காம அதை எப்படி தடுக்கணும் அதில் தண்டதானாய அதாவது தண்டதானாயனா நான் பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி அதில் சாவ் சாவதானேன பவ பாவியம் அப்படின்னா அதில் ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஈ ஷுட் பி கேர்ஃபுல் இன் ஹேண்ட்லிங் அந்த மகாபாத்தகங்கள் சும்மா அதை பற்றி விஷயம் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது அந்த பரிச்சயங்கிறது பெரிய அனுபவமாக நினச்சிக்கூடாது புரியுறதா அது அதான் அதாவது அந்த அபராதங்களை கேட்காமல் மகா மகாபராத ஆக்கர்ணனம் மகா அனுபவத்தா அப்படிங்கிறதுனாலே அந்த பெரிய பெரிய அபராதங்களை சும்மா கேட்டுருக்கோம் அதையே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நினச்சிக்கக்கூடாது அது சரியாக தப்பான்னு பார்த்து அதுக்கு உண்டான தண்டனையை கொடுக்கறது தான் ராஜாவினுடைய வேலை

அவாள் து அவமானம் அவனுக்கு வந்து அவமானம் மற்றவா பட்டுட்டா அப்படின்னா படுத்திட்டா அப்படின்னா அதை தாங்கிக்கிறது தான் பெரிய க்ஷமா அப்படின்னா அவன் பொறுமையோடு இருக்கான் மற்றவா என்னவனா அவமானம் படுத்தட்டோம் அதை நான் தாங்கிப்பேன் பராபவோ நாம அந்நிய விகித திரஸ்கார மற்றவாளால் செய்யப்பட்ட ஒரு திரஸ்காரம் தஸ்ய சகத்வம் அதை வந்து தாங்கிக்கிறது அப்படிங்கிறது தான் க்ஷமா அப்படின்னா பொறுமை திதிக்ஷா அதுன்னு நினைச்சக்கூடாது வஸ்து தஸ்து ராஜா கதாபி கதமபி ஸ்வ திரஸ்காராக ந க்ஷந்தவிய ராஜா வந்து யாராலையும் வந்து ராஜா வந்து திரஸ்காரம் பண்ணப்படக்கூடாது அவன் ஹீ ஷுட் நாட் பி இன்சல்ட் ஹீ ஷுட் பி இன் அ ஹையர் பொசிஷன் இல்லையா ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஸ்வச்சந்ததா பிரபுத்வம் இது ஸ்வச்சந்ததா அப்படின்னா ஸ்வேச்சாச்சாரிதா பிரபுத்வம் தான் வந்து வஸ்துதஸ்து தஸ்து ஸ்வச்சந்த சாரிண விநாச சுனிஷிதா இது மகாநயம் தோஷ ஸோ வந்து ஸ்வச்சந்ததா அப்படின்னா தான் வந்து இஷ்டத்துக்கு சஞ்சாரம் பண்ணுறது தான் பிரபுத்துவம்னு நினச்சிக்கூடாது அதாவது இஷ்டத்துக்கு சஞ்சாரம்னா அவன் எப்படி வேணா இருப்பான் அதுதான் வந்து ஒரு இதுன்னு நினச்சிக்கூடாது அதை பிரபுத்துவம்னு நினச்சிக்கிறா தேவ அவமானனம் மகாசத்வதா இது தேவதா தேவதைகளை திரஸ்காரம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஒரு அவனுக்கு வந்து ஒரு மகா சக்தி வஸ்துதஸ்து தேவ அவமானேன விநாசக சத்யோபாவி இது லோகே சர்வத்திர திருஷ்யதே ஸோ வந்து ம மகாசத்துவதா அப்படிங்கிறது மகாசக்தி மதா அந்த தேவதைகளை அவமானம் பண்ணுறதுல தான் இஸ் ஹீ கேன் ஷோ ஹிஸ் ப்ராவிஸ் அவனுடைய பவரை வந்து அதில் தான் காமிக்க முடியுங்கிறது கிடையாது அதுக்கப்புறம் அடுத்தது படிக்கிறளா ஆ அப்படின்னா ஸ்துதி பாட்டக்காக அவளால வந்து ஒரு ஒரு கியாதினா புகழ் அவளால இவனுடைய புகழ் பாடப்படுறது அப்படிங்கறதுதான் யஷகா அப்படின்னா தன்ன அதாவது நம்மாத்த குழந்தைய நம்மளே புகழற மாதிரி சரியா நிதி தயா தர்ப்பாரது மொத்த தேசத்துக்காரா வந்து இந்த ராஜாவை புகழ்ந்தானா இட் மேக்ஸ் சென்ஸ் ஆனா தன்னை சேர்ந்த அந்த வந்தி ஜனங்கள் இருக்காளே சுத்தி பாட்டக்காக அவளே வந்து இவனுடைய கியாத்தியை வந்து பரப்பினா அப்படின்னா அத வந்து அவள் யசஸ்ஸா எடுத்துக்கறா அது ஒரு பெரிய ஒரு பிரசன்சாவா எடுத்துக்கிறா ஆனா அப்படிப்பட்ட நது சா அப்படின்னா அந்த கியாத்தியானது வாஸ்தவிகி ஈத்தி அது ரொம்ப நிஜம்தான் அவ சொல்றது அப்படின்னு நினைச்சுண்டு அதனால அவனுக்கு ஒரு தர்ப்பம் வருது பாருங்கோ ஒரு திமிரு அகங்காரம் அது அனுச்சிதம் அதுக்கப்புறம் தரலதா உற்சாக இது தரலத்தான்னு ரொம்ப வேக வேகமாக முடிக்கிறது ஆஷுகாரிதா ரொம்ப சர்வகாரியேஷு எல்லாத்தையும் ஒரு பரபரப்போடு முடிக்கிறது தான் உற்சாகம் அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது அவன் ஒரு உற்சாக பாவத்தோடு இருக்கான் அத்தியவசாய பிரகல்பதா அவனுக்கு ரொம்ப எக்ஸ்பர்ட் எல்லா வேலையிலையும் அது ஃபாஸ்ட்டாக முடிக்கிறது அப்படிங்கிறத அவன் எதனால் வந்து காண்பிக்கிறான் அந்த உற்சாகத்தை எது மூலமாக காமிக்கிறான் அப்படின்னா அந்த தரலதா அந்த தரலதாவை தான் உற்சாகம்னு நினச்சிக்கிறான் ஆக்சுவலி என்ன அப்படின்னா வஸ்துதஸ்து அவிவாரித அனுஷ்டானம் பிராய விநாசகாரம் ஏவ இது பாவக ஸோ வந்து ரொம்ப வந்து வேகமாக பண்ணுற காரியம் இருக்குது பாருங்கோ அது வந்து வினாசம் தான் அதுதான் அந்த கிரார்த்தாஜூன்யத்தில் அந்த கொட்டேஷனை போட்டிருக்கார் சகசா விததீதன கிரியாம் அவிவேக பரமாபதாம் பதம் ஞாபகம் அந்த ஸ்லோ அந்த கதையோடு வரும் இல்லையா வேகம் கடகடன் எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது சரியா அதுதான் ஆமாம் மேலே அபிசேஷக்வம் ஆஹ் சோ இதோ இது சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் மத்தது கண்டினியூ பண்ணலாம் அவி அவி அவிசேஷக்யா அபக்ஷ பாதித்வம் இது அப்படின்னா எல் எந்த ஒரு கேஸ் வந்தாலும் அது தப்பாக இருந்தாலும் சரி கரெக்டாக இருந்தாலும் சரி அதை வந்து ஆலோசனை பண்ணுறதே கிடையாது அவிசேஷதா அப்படி அவசேஷக்னதா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விசேஷ அவிசேஷானு அவிசேஷ அனபிக்னதா எது வந்து நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணாமயே பக்ஷபாத பக்ஷபாத்தூன்யத்துவம்னால் நியூட்ரலாக இருக்கிறது நீங்களும் பண்ணியிருக்கலாம் நீங்களும் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத அவள் வந்து இந்த மாதிரி அனலைஸ் பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து அதாவது ஒரு தோஷம் பண்ணிட்டு ஒரு தப்பு பண்ணி ஒரு குற்றவாளி வந்து ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறான் அப்படின்னா அவனை பற்றின கரெக்டு தப்பு ரெண்டுத்தையும் வந்து தீர ஆலோசித்து ஒரு தண்டனையை வழங்கணும் ஆனால் இவன் ரெண்டுத்தையும் வந்து பண்ணுறதே கிடையாது என்ன பண்ணாமையே இருக்கிறதுனால அப்படி இருக்கிற அந்த ஸ்வாவத்தை வந்து எப்படி பிரகடனம் பண்ணிக்கிறான் அப்படின்னா அப்சபாத்தித்துவம் எனக்கு வந்து பக்ஷபாத்தமே இல்லைப்பா நான் யார் சைடுக்குமே நான் போக மாட்டேன் நான் வந்து பக்ஷ ஒரு பக்ஷபாதம் இல்லாமல் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துக்கிறோம் ஆக்சுவலி ஹி டசன்ட் அனலைஸ் த கேசஸ் அங்கே வர முன்னாடி கேசர் புரியுறதா அதான் வசேஷ அவிசேஷ விசாரியவ புரஸ்கார सर्वत्र பிரதாத்தவிய சமதினா தூ நியாய விதாத்தும் சரியா சோ எல்லா இடத்துலையும் வந்து அந்த விசேஷம் அவிசேஷம் அது விசாரியம் விசாரணம் பண்ணிட்டு தான் அந்த புரஸ்காரோ தண்டோவா அதுக்கு வந்து இதுவோ அன்பளிப்போ இல்லைன்னா தண்டனையோ அக்கார்டிங் டு தட் அப்பதான் கொடுக்கணும் சர்வத்திர சமதிஷ்டினா எல்லா இடத்துலையும் நான் ஒரு சமபாவத்தோட இருப்பேன் அப்படிங்குற அப்படிங்குற மாதிரி இருந்துட்டா அந்த இடத்துல நியாயம்ங்கிறது சொல்ல முடியாது புரியுதா அதுக்கப்புறம் அடுத்தது தோஷான் அப்படி குணபக்ஷ்ம குணபக்ஷம் அதியாரோபி அதியாரோபயா சுவயம் அப்படி விவசதி பிரதாரண குஷलै தோசை अमानुषा लोगों चिता भी ही स्तुति भी, भी ही प्रताल्य माना वित्त मध्मत्ता चिता निश्चेतनतया ताताइवर ताताइवर इति इति आत्मनि आरोपितर अलीकाबी माना मर्त्य धर्मना हा मर्त्य धर्माना हा भी दिव्यांशा आवतीर्णमिता

அத்தியாபரோப அத்தியாபரோ அத்தியாரோபய்பி ஸ்வய அந்த ஸ்வயமபி விஹ் விகசத் ஸோ இந்த தூர்த்தாள் தூர்த்தாள் எப்படி இருக்கா அவள் என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா தோஷானபி குண பக்ஷம் அத்தியாரோபய்பிஹி அவள் வந்து அந்த ராஜாக்கள் வந்து தோஷமே பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் அது வந்து குணம்தான் அப்படின்னு அந்த குணத்தை அதில் ஆரோபணம் பண்ணுற அந்த தூர்த்தை அதுக்கப்புறம் என்ன இந்த மாதிரி ஆரோபணம் பண்ணிட்டு சும்மா இருக்காளா சரி மத்தவாளுக்கு மத்தவா கிட்டே இந்த கிராஜாவை காப்பாத்தலாம் அதுக்கோசரம் இவனுடைய தோஷத்துல வந்து நான் குணத்தை ஆரோப்பணம் பண்றேன் அப்படிங்கிற ஒரு நல்ல புத்தியோட பண்ணல இந்த மாதிரி வேணும்ன்ட்டே பண்ணிட்டு ஆனால் ம மனசுக்குள்ளே என்ன அந்த ஸ்வயமபி விகசத் பிஹி அவளும் உள்ளுக்குள்ளே வந்து சிரிச்சின்ட்டுருக்கா அப்படி இருக்கிற பிர பிரதாரண குஷலைஹி ஸோ பிரதாரண குஷலைஹி அப்படின்னா அவ அவளும் உள்ள இது பண்ணிட்டு குஷலைகி பிரவஞ்ச பிரவஞ்சனா நிபுணகின்னு அர்த்தம் உள்ளுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு வஞ்சனை பண்ணுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கின்ற அப்படிப்பட்ட தூர்த்தைகி இந்த தூர்த்தர்களினால் என்ன சர்வ சர்வஜனசிய உபயாசியதாம் உபயாந்தி எல்லாராலையும் சிரிக்கும்படியான ஒரு நிலைமைக்கு இந்த ராஜானக உபயாந்தி இந்த ராஜாக்கள் தள்ளப்பட்டார்கள் மேலும் என்ன அப்படின்னா அமானுஷ லோக உச்சிதாபிகி ஸ்துதிபிகி அவளுக்கு வந்து ஸ்துதிங்கிறது எப்படி அந்த ராஜாக்களுக்கு அப்படின்னா அமானுஷ அமானுஷ லோக அதாவது மானுஷ மனுஷலோகாது பின்னக தேவலோக இது பாவக தஸ்ய உச்சிதாபிகி அந்த தேவலோகத்தில் இருக்கிற அந்த தேவதா ங்களுக்கு உச்சிதமான பிரசம்சா வாக்கியங்களினால் பிரதாரியமான வித்தம் மதம் வர ஒரு மதம் தர்ப்பம் தேன மத்தம் அதனால உன்மத்தமா இருக்கிற சித்தம் ஏஷாம் யாருக்கோ தாதிருஷாக சந்த அந்த மாதிரி இருந்து கொண்டு நிச்சேத்தனத்தையா நிர்கதா சேத்தனா அப்படின்னா அவளுடைய தன்னுடைய ஒரு மே போய்விட்டது அப்படி இருக்கிற ததாஏவ இந்த மாதிரி ஏதைஹி ஜனைஹி வயம் யாதிருஷாக வர்ணித்தாக தேனைவ பிரகாரணே பிரகாரணே ஸ்ம இந்த மாதிரி ஒரு ஜனங்களால் நான் இவ்வாறு வர்ணிக்கப்படுகிறேன் அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி தன்னை நினச்சிண்டு ஆத்மனி தன்னிடத்தில் ஆரோபித்த அலீக அபிமானாக தன்மா தன்மேல் ஏற்றப்பட்ட அலீகம்னா பொய் அந்த மித்தியாவான ஒரு அபிமானம் ஒரு கர்வம் அதனால அப்படி இருக்கின்ற மர்த்திய தர்மான மரத்தியசிய அதாவது மனுஷாளுக்கு என்ன தர்மம் இருக்கோ அந்த அதாவது தர்மோ நாம ஜன்ம மரணாதி எப்படி மனிதனானவன் பிறந்து இறப்பானோ அந்த அந்த மாதிரி அவளும் சாதாரண மனுஷாதான் இருந்தபொழுதிலும் திவ்யாம்ச அவதீரணம் இவ அவ வந்து சாதாரண அந்த ராஜாக்கள்லாம் சாதாரணமான நம்மளை மாதிரி பிறந்து சேர்த்து போய் திருப்பியும் பிறக்கிற ஒரு ஜீவன்கள் தான் இருந்தாலும் அவா கிட்ட ஏதோ ஒரு திவ்யாம்ச அவதீரணம் இவ அவ வந்து ஏதோ ஒரு திவ்யாம்சத்தினுடைய அவதாரம் போலவும் அதுக்கப்புறம் என்ன மேலும் என்ன அப்படின்னா சதைவதம் இவ அதிமானுஷம் ஆத்மானம் உற்பச்சமானாகா தன்னை ஆத்மானம் திவ்யாம்ச அவதீரணம் ஒன்று அதுக்கப்புறம் அதனாலேயே தன்னை வந்து ஒரு திவ்யாம்சம் நினச்சிக்கிறதுனாலேயே சதைவதம் தேவத விசிஷ்டம் இவ அதிமானுஷம் ரொம்ப அதிமனுஷ்யம் இவ தான் வந்து ரொம்ப வசதியான ஒரு மனிதன் அப்படின்னு நினச்சிண்டு உற்பமானமானாகனா அந்த மாதிரி தன்னை சம்பாவ சம்பாவயந்தக மன்யமானாகனு இருக்கும் நினைச்சிண்டு பிராரப்தாக திவ்யோசித்தாக ஜேஷ்டாக அவளால் தாபி அனுபாவாக அந்த மாதிரி பிராரப்த திவ்யோஜித்த சேஷ்டானுபாவாக தன்னை வந்து ஒரு தேவதா ஸ்வரூபமாக பாவிச்சுண்டு அவளால் அந்த தேவர்களுக்கு உச்சிதமான தேவதைகளுக்கு உச்சிதமான ஒரு சேஷ்டைகள் இருக்கும் பார்த்தேலா அந்த அதையும் சர் அனுபாவாக அப்படிப்பட்ட அவைகளை பார்த்துட்டு சர்வஜனசிய உபகாசியத்தான் உபயாந்தி அவள் வந்து மற்றவா எல்லாரும் சிரிக்கிற அளவுக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள் சரியா… ியபிந்தி ஆஹ் அதுக்கப்புறம் என்னன்னா ஆத்ம விடம்பனம் அப்படின்னா இந்த ராஜா பண்றது எல்லாம் கரெக்டு அப்படின்னு அந்த அணுஜீவினான அந்த சேவக ஜனங்களினால் கிரியமானாம் செய்யப்படுகின்ற ஆத்ம விடம்பனம் அதாவது அவித்தியமான குணாரோபண ரூபாம் பிரதாரணாம் அபிநந்தந்தி அதாவது கூட இருக்கிற சேவக ஜனங்கள் சிங்சா அடிக்கிறாளோனோ இந்த ராஜா எது பண்ணாலும் கரெக்டுன்னு சோ அவா பண்ற அந்த விடம்பனாங்கிறதே ஃபாலோ பண்றதுன்னு அர்த்தம் சோ அந்த ஆத்ம விடம்பனாம்னா இவனுடைய செல்ஃபு அதை ஃபாலோ பண்ற அப்படின்னா அது கரெக்ட்னு ஆமாங்கோட்டுற கும்பல் அந்த சேவக ஜனங்களினால் கிரியமானாம் செய்யப்படுகின்ற காரியங்களை அபிநந்தன்தி இவன் வந்து அக்ரி பண்ணிக்கிறான் சரியா அதுக்கப்புறம் மனசா தேவதா அதியாரோபணம் இவ அதியாரோபண வித் பிரசாரண அந்த வி அடிச்சிடுங்கோ அந்த வி அடிச்சிடுங்கோ தேவதா அத்தியாரோபண பிரதாரணாத்துன்னு வச்சுக்கோங்க

ஆ ே ஓந்து என்ன அப்படின்னா இங்கே வந்து இந்த இடத்துல பானன் வந்து லிட்டரலி வந்து நம்ம நீலகண்ட தீட்சிதர் மாதிரி எழுதிட்டார் நீலகண்ட தீட்சிதர் எப்படி வந்து நல்லா ஒரு சட்ட எரிக்கல் போயிட்டோ நல்லா வாரி விடுவாரோ எல்லாரையும் அந்த மாதிரி இந்த ராஜாக்கள் வந்து இந்த மாதிரி அந்த முந்தின சென்டென்ஸ்ல ஆத்ம விடம்பனான்னு செ அணுஜீவனா அனையன கிரியமானாம் கிரியமானானாம் அபிநந்தந்தி அந்த சேவக ஜனங்களினால் சும்மா பண்ற ஒரு சுதியே வந்து இவன் வந்து பெருசா நினைக்கிறான் அதனால இவனுக்கு என்னன்னா மனசா தன் மனதுல என்ன அப்படின்னா தேவதா அத்தியாரோபண பிரதாரணாத்து அசத்பூத சம்பாவனா தன் தான் தான் ஒரு தேவதா அப்படிங்கிற ஒரு அந்த தேவதாத்துவம் தம் மேல வந்து ஆரோபணம் பண் பண்ணப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட பிரதாரணம் நாம வஞ்சனா அதனால் அசத்பூத சம்பாவனா அப்படின்னா ஒரு மித்யாரூபமான ஒரு அவாஸ்தவிகி யா சம்பாவனா ஆத்மனி தேவத்துவ கல்பனா தன் மேல வந்து தான் வந்து ஒரு தேவதா அப்படின்னு தானே கல்பிச்சு அதனால் அதனால உபகதாகச்ச அந்த பிரவிஷ்ட அபரபுஜத்வயம் இவ ஆத்மா ஆத்மபாகுயுகலம் சம்பாவயந்தி அதனால் தன்னை வந்து எப்படி நினச்சிக்கிறான் அப்படின்னா இப்படிப்பட்ட அந்த தேவதத்துவ கல்பனையினால் தயா கல்பனையா உபகதாக அப்படின்னா நஷ்டமதிக்காக புத்தி நஷ்டமடைந்த அவர்கள் மனசா தன்னுடைய மனதினால் ஆத்மபாகுய நிஜ புஜ யுக்மம் அந்தப் பிரவிஷ்டா இது அதாவது தேவதைகளுக்கு நாலு புஜம் புஜம் இருக்கும் நமக்கு ரெண்டு தான் இருக்கு ரெண்டு உள்ள இருக்கு போல இருக்கு அப்படின்னு வந்து நினைச்சிக்கிலாமா ஆஹ் என்னோட ரெண்டு புஜங்களுக்கு உள்ள இன்னும் ரெண்டு புஜம் ஒழிஞ்சுன்னு இருக்கு போல இருக்கு ஏன்னா வந்து தான் தேவதாஸ் ஸ்வரூபம் இல்லையா அப்படிதானே வந்து தன்னை எல்லாரும் புகழரா அப்படி வந்து த கிங்ஸ் ஹவ் பின் ஃபூல்டுங்கிறார் சுகனா சார் அப்படி பட்டு நீ ஏமாளப்படாதுங்கிறதுதான் அட்வைஸ்ஸு சந்திராபீலனுக்கு புரியறதா ச நிஜபுஜயுமம் அந்த அந்த பிரவிஷ்ட அந்த பிரவிஷ்டம் என்ன அபரபுஜத்வயம் இன்னும் ரெண்டு புஜத்வயம் பாகுயுகலம் எஸ் எஸ்மின் வா சம்பாவய்தி அப்படின்னு நினச்சிக்கிறா வா சரியா சம்பாவனா உபகதாச்ச அந்த பிரவிஷ்ட அபரபுஜத்வயம் ஹலோ ஆ அந்த பிரவிஷ்ட அபரபுஜத்வயம் இவ ஆத்மபாகுயுகலம் பா சம்பாவய்தி தனக்குள்ளே வந்து இன்னொன்று வந்து ரெண்டு இது ஒழிஞ்சுன்னுருக்கோ ஏதேன ஸ்வஸ்மின் சதுர்புஜத்வம் பிரகல்பிய விஷ்ணுமேவ மன்யதே இது பாவ எப்படி தனக்குள்ள வந்து இன்னொரு புஜம் வந்து உள்ள இருக்கு போல இருக்கு தான் தான் தேவதா ஸ்வரூபமே தன்னை விஷ்ணுவாவே அது அது வந்து கல்பிக்குச்சு க கல்பிச்சுக்கிறது அந்த ராஜா புரியுறதா தான் வந்து விஷ்ணுவுக்கு சமானமாக இருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா துவக்க அந்தரித்த திருத்திய லோச்சனம் சுவலாட்டம் வலாட்டம் ஆசங்கதை ஐயோ மூணாவது கண்ணை காணமே அது வந்து நம்மளோட ஸ்கின்னுக்குள்ள மறைஞ்சிருக்கோம் என்னமோ அப்படின்னு துவக்குன்னா ஸ்கின்னு துவக்கு அந்தரித்த அந்த 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 தோலுக்கு உள்ள மறைக்கப்பட்ட மூணாவது கண் திருத்தீய லோச்சனம் சிவ லாட்டம் ஆசங்கதை தன்னுடைய நெத்தியை வந்து அதை எப்படி நினச்சிக்கிறது அப்படின்னா இன்னொரு கண்ணு இல்லை ஏன் அப்படின்னா ஏதேன ஸ்வஸ் ஸ்வஸ்மின் திரிநேத்திரத்துவம் சிவத்துவம் கல்பயந்தி இதனால் வந்து தான் வந்து ஒரு சாக்ஷாத் பரமேஸ்வரன் தானே தான் கல்பிச்சுக்கிறது புரியுறதா எப்படி பாருங்க அதான் அதான் அதுக்கப்புறம் மேலே சரி అపి స్థాపయంతి కుర్వంతి దృష్టి పాతం అక్షే స్థాపించి సంభాషణమీ సంవిభాగమధ్యే కలప్రధానం మన్యేదా சரி சோ தர்ஷன தர்சன பிரதானம் அப்படி அனுகிரகம் கனயந்தி சும்மா அவனை வந்து மக்களுக்கு வந்து காண்பிக்கிறதை அவனுடைய பிரசன்ஸ் இருக்கு பாருங்க அவன் தர்ஷனம் கொடுக்குறானே அதுவே வந்து மக்களுக்கு வந்து பெரிய ஒரு அனுகிரகம் செல்ற செஞ்சுக்கிறதா நினைச்சுக்கிறான் இதெல்லாம் பாலிட்டிஷியன்ஸ் வச்சு பார்த்ததுலாம் சரியா வரும் அவ வந்து அந்த மேல நின்று கை காட்டுவாள தான் அவனுடைய தர்ஷன பிரதானமே பெரிய மக்களுக்கு அனுகிரகம் பண்ற மாதிரி தானே நினைச்சுக்கிறான் எல்லாரும் அதுக்கப்புறம் திருஷ்டிபாதம் அப்படி உபகார பக்ஷே அவாளினுடைய அவளுடைய கண்ணு வெறும் முதல்ல தர்ஷனம் அவளுடைய ப்ரசன்ஸு அடுத்து அவ வந்து உணுத்தர பாக்குறது அது எப்படி அப்படின்னா உபகார பக்ஷ அவாளுக்கு அவளுக்கு ஏதோ வந்து தனதானியம் கொடுக்குற மாதிரி ஒரு உப ஒரு உபகிருத்தம் ஒரு உபகிருதி பக்ஷே அவளுக்கு உபகாரம் பண்ணுற மாதிரி நினைச்சுக்கிறான் சம்பாஷணம் அப்படி சம்விபாக மத்தியே குறுவந்தி சம்பாஷணம் அவளோட அந்த வார்த்தாலாபம் பண்ணுறதே எப்படி அப்படின்னா ஒரு சம்விபாக மத்தியே அப்படின்னா பாரிதோஷிக பிரதான மத்தியே குறுவந்தி வார்த்தாலாபேன தனப்பிரதானத்த துல்லியத்துவம் கணயந்தி அவளோட ச ஒரு ஒரு வார்த்தாலாபம் ஒரு கான்வர்சேஷனை வச்சுக்கிறதே எப்படின்னா அந்த பைசா வந்து அவளுக்கு கொடுக்குற மாதிரி மத்தவளை வந்து தானம் பண்ற மாதிரி நினைச்சுக்கிறான் ஆக்யாமப்பி வரப்பிரதானம் மண்யந்தே அந்த ராஜாக்கள் வந்து மத்தவாளுக்கு ஏதாவது ஒரு ஆக்னியா பண்ணிட்டானா அதுவே அந்த மத்த ஜனங்களுக்கு எல்லாம் வரம் கொடுக் வரம் கிடைச்ச மாதிரியான் வரத்தை இவன் கொடுத்த மாதிரி ஸ்பர்ஷம் அப்படி பாவனம் ஆக்கலை இவன் யாரையாவது தொட்டுட்டான் அப்படின்னாலே அது வந்து பெரிய ஒரு பாவனம்னா ஒரு பவித்திரம் என்ன புரியுறதா அதுக்கப்புறம் மித்யா மகாத்மிய கர்வ ந பிரணமந்தி தேவதாபியாக ஸோ மித்யா மகாத்மிய கர்வ ஸோ வந்து இவ வந்து மித்யாங்கிற ஒரு மகாத்மிய கர்வம் ஒரு பெரிய கர்வம் அந்த மித்யா கர்வம் அது அதில் அத அதோட இருக்கின்ற இவர்கள் தேவதாபியாக ந பிரணமந்தி இவ வந்து இந்த மாதிரி ஒரு மித்யா மகாத்மியத்தோட இருக்கின்ற

சோ த்விஜாதீன்னு ந பூஜயந்தி அப்படின்னா பிராமணர்களை பூஜிப்பதில்லை அப்புறம் மான்யான்னு ந மானயந்தி யார் வந்து யாரை வந்து கொண்டாடப்பட வேண்டுமோ அவளை வந்து பூஜனியாக ஏ அவளை வந்து மதிக்கிறது மதிக்கிறதில்ல அப்புறம் அர்ச்சனையான்னு ந அர்ச்சந்தி யாராலெலாம் வந்து யாராலாம் அர்ச்சனை பண்ணணுமோ அவளை வந்து கும்பிடுறதில்ல ந அபிவாதயந்தி அபிவாதன அர்ஹானு யார் வந்து அபிவாதனத்துக்கு உட்பட்டவர்களோ அவளை வந்து நமஸ்காரம் பண்ணுறதில்ல அப்புறம் குருன்னு ந அப்யு அபியுத்த அபியுத்திட்டந்தி ஸோ குருக்களை நமஸ்காரம் பண்ணுறதில்ல குருக்களை வந் குருக்கள் வந்தவுடனே அவளை பார்த்த உடனே எழுந்து நிற்கணுங்கிற ஒரு எண்ணமும் இல்லை புரியுறதா அப்புறம் மேலே

பிரேமா நீங்க படிக்க படிக்க அப்படியே நான் சொல்லிகிட்டே வந்து விட்றேன் மீனிங் ஸோ சீக்கிரம் முடிஞ்சிடும் ஸோ அந்த வித்வத் ஜனங்களை எப்படி அப்படின்னா அனர்த்தக ஆயாசாந்தரித்த உபபோக சுகம் இது உபசாந்தி அதாவது சும்மா வந்து இந்த படிச்சவா இருக்கா பாரு ஸ்காலர்ஸ் இருக்கா பாரு அவ வந்து படிக்கிறேன் படிக்கிறேன்னு தன்னுடைய அந்த வித்தைய வந்து உபா உபார்ஜனம் அது அர்ஜனம் அதை சம்பாதிக்கிறதுல நிரர்த்தகமா ஒரு சிரமத்தை போடுறா ஒரு பரிசிரமத்தை பண்றா அவள் வந்து இதனால அப்படி இதனால என்ன அப்படின்னா அவளுக்கு சுகங்கிறதே உலகத்துல இல்லை அப்படிங்கறத சொல்லிட்டு இவாளாம் உபகசந்தி அதாவது ஞானத்தை வளர்க்குறதுல போடுற சிரமங்கிறது வியர்த்தம் அப்படின்னு இவன் நினைச்சுக்கிறான் அனர்த்தகம் எது அப்படின்னா ஆயாசாந்தரித உபபோக சுகம் இனி உபஹசந்தி வித்வத் ஜனம் அந்த வித்வத் ஜனங்களை உபகசந்தி எப்படி அப்படின்னா எதுக்கோசரம் அப்படின்னா அவ வந்து இந்த வித்தியை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுனால எக்கச்சக்கமாக ஆயாசம் நாம ஸ்ரமக பரிசிரமக அதனால அந்த அவளுக்கு வந்து இந்த லௌகிக சுகத்தில் அவள் ஈடுபடுறது இல்லையே வேஸ்ட் பண்ற அந்த பரிசிரம்கிறது வியர்தம் அப்படின்னு சொல்றான் உபதேசத்தை எப்படி வந்து நினைச்சுக்கிறா அப்படின்னா ஜரா வைக்லவியம் ஏதோ ஏஜ் ஆயிடுச்சுப்பா அந்த ஏஜ் வசத்துனால என்ன அப்படின்னா அவளுக்கு என்ன பேசணும்னு தெரியல ஏதோ உடறிக்கா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறான் புரியுதா

சிவ வந்து என்ன அப்படின்னா அந்த மந்திரிகளோட உபதேசம் இருக்கு ஆத்ம எஸ்டீம் இருக்கு பாருங்கோ அதுக்கு வந்து இன்சல்ட் பண்றான் இவா யாரு எனக்கு உபதேசம் பண்றது அப்படிங்கற ஒரு எண்ணம் சரியா அதனால என்ன அப்படின்னா ஹிதவாதினே குப்பியந்தி நல்லது சொல்றவாளுக்கு பார்த்து அவ வந்து கோச்சிக்கிறான் புரியுதா அதுக்கப்புறம்

உத்வாவது இவாள வந்து இந்த மாதிரி நல்லதை உபதேசம் பண்றவா வயசானவா வித்வத் ஜனங்கள் எல்லாரையும் பரிஹாசம் பண்ணிட்டு சர்வதா தம் அபிநந்தந்தி அப்படிப்பட்ட ஒரு தான் வந்து இவா வந்து இது பண்றா பிரசம்சா பண்றா தம் ஆலபந்தி ஆ அந் அவளோடதான் ஒரு வார்த்தாலாபம் வச்சுக்கிறா தம் பார்ஷ்வே குர்வந்தி தன் அப்படிப்பட்ட தான் பக்கத்துல வச்சுக்கிறா தம் சம்பவர்த சம்பர்தயந்தி அவளுக்கு தான் ஒரு உன்னத்தியை கொடுக்குறா தேன சக சுகம் அவதிஷ்டந்தே அவளோட சுகமாக இருக்கா இங்க பத்தியெல்லாம் திஷ்டதிங்கிறது உங்களுக்கு பரஸ்மைப்பதி இங்கே அவங்கிற ஒரு உபசர்க்கம் வருதுனால ஆகிடும் என்ன அதான் அதர்வைஸ் நம்ம வந்து திஷ்டத்தேன்னு எழுதவே கூடாது வெறும் வந்து இதுக்கு வந்த உபதர்கம் தான் அது ஆத்மனே பதி ஸோ சுகம் அவதிஷ்டந்தே அவைகள் அவர்கள் வந்து நல்ல சுகமாக இருக்கா தஸ்மை அவளுக்கு தான் குடுக்கறா தம் மித்திரதாம் உபநயந்தி அவ தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிறா தசிய வச்சனம் சுண்வந்தி அவளுடைய பேச்சை தான் வந்து இவ வந்து கேட்டுக்கிறா சரியா அதுக்கப்புறம் தத்திர வர்ஷந்தி அப்படின்னா அவளுக்கு வந்து பைசாவினுடைய ஒரு மழைய வந்து பொழியறா தம் பகுமன்யந்தே அவளை வந்து அவளுக்கு நிறைய ஒரு மரியாதையும் கொடுக்கறா தம் அப்ததாம் அப்பாதயந்தி அவன் தான் ஒரு யதார்த்த வக்தா ஆப்தோனாம யதார்த்த வக்தா சோ அவன்தான் வந்து உச்சிதமாக பேசுறான் அவன் தான் பெஸ்ட் பர்சன் அப்படின்னுட்டோ யஹ அகர்ணிஷம் அனவரதம் உபரிச்சித அஞ்சலிஹி அதிதெய்வதம் இவ சோ எவ எந்த ஒரு யாரை வந்து நினச்சிக்கிறா ஸோ யாரை வந்து யஹ அகர்ணிஷம் அனவரதம் காலையிலும் இரவிலும் அனவரத்தம் இடைவிடாமல் உபரிச்சத்த அஞ்சலிகி எவ எந்த மனிதர்களினால் தினமும் ராத்திரியும் பகலுமாக ரச்சிக்கப்பட்ட அஞ்சலிகை கையை கூப்பிண்டு அதிதெய்வத்தம் இவ இவன் வந்து சாட்சாத் ஒரு தெய்வதா சுரூபம் அப்படின்னு யாரை வந்து யார் வந்து இவனை வந்து ஸ்துதி பண்ணுறாளோ எப்படிப்பட்ட ஸ்தௌதி எப்படிப்பட்ட ஸ்துதி அப்படின்னா விகத அந்நிய கர்த்தவியாக அவளுக்கு வேறு வேலையே கிடையாது இவனை ஸ்துதி பண்ணுறது தான் வேலை ஸோ அப்படி வந்து கையை கூப்பிண்டு அந்த தேவதைகளுக்கு சமானமாக இவனை யார் வந்து ஸ்துதி பண்ணுறாளோ யோவா மகாத்மியம் உத்பாவயதி இவங்கிட்ட இருக்கிற அந்த ஒரு மகத்துவத்தை யார் வந்து இது பண்ணுற பிரகாசனப்படுத்துகிறாளோ பிரகடனப்படுத்துகிறாளோ அப்படிப்பட்ட மனுஷால தான் இவ வந்து பக்கத்தில் வச்சுக்கிறாளே ஒழிய மற்றவா யாரையும் அக்கா இல்லை சரியாக்கா இன்னைக்கு முடிச்சுடலான் இருந்தேன் பட் இன்னொரு நாள்